ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு வீக் டே ரொட்டீன் தான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். கேஷுவலாக மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எனக்கு டைம் போனதே தெரில. ரெண்டு குழந்தைங்களும் நெக்ஸ்ட் அகாடமிக் இயரோட ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகிறாங்க. அண்ட் கௌதமும் ஃபஸ்ட் டைம் ஸ்கூல் போகிறான். அவன் ப்ரீகேஜி ப்ளே ஸ்கூல் இந்த மாதிரி எதுவுமே போனதில்லை, டைரெக்டாக எல்கேஜி தான் போகிறான். ஸோ அவனும் வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான்னு தெரில. எல்லா வேலையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவசரமாக தான் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் மார்னிங் பாப்பாவுக்கு வந்து லஞ்சும் கொடுத்துடணுமா, அதனால் சிங்கிள் பாட் ரெசிபியாக வந்து காலையிலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டாஞ்சோறு வந்து ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தேன். அதை நிறைய பேரும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதான் வந்து இன்றைக்கும் வச்சிட்ருக்கேன். இதை குக்கர்லேயே டைரெக்டாக பண்ணிடலாம், வேலை வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். நம்ம வெஜிடபிள் கட் பண்ணுறது மட்டும்தான் டைம் ஆகுமே தவிர, குக்கரில் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து வேலை முடிஞ்சிடும். இப்போ குக்கரில் கொஞ்சமாக என்ன சேர்த்துட்டு கடுகு உளுந்து ஜீரகம் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயம் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகா 2 தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் முருங்கைக்காய், கேரட், முள்ளங்கி, கத்திரிக்காய் இதெல்லாம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நம்ம நாட்டு வெஜிடபிள்ஸ் இது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். வாழைக்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்கு என்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் தான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வதங்குற கேப்பில் இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் வந்து அரைக்கணும், அதை வந்து அரைச்சி வச்சுக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே நான் டைரெக்டாக வந்துட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தேங்காய், காஞ்ச மிளகா, ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைக்கணும். காஞ்ச மிளகா வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் காஷ்மீர் மிளகான்றதுனால ஒரு 2-3 சேர்த்துருக்கேன். அண்ட் நிறைய பேர் இந்த மாதம் தானே ஸ்கூல் லீவ் விடுவாங்க, இப்போது ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஏப்ரலில் ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் தான் ஸ்கூல் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 1 மாதம் லீவ் விட்டுட்டு திரும்ப ஜூனில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 20 நாளுக்கு வந்துட்டு பிள்ளைங்க வந்து ஸ்கூல் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த சாதத்துக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்தோம் அப்படின்னா 3/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இங்கே காய்கறியும் நல்லா வதங்கிருச்சு, அது கூட தேவையானாலும் மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் வந்துட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூளுக்கு பதிலாக நம்ம சாம்பார் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு தண்ணி ஆட் பண்ணுறது தான் வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சாதமே வந்து கெட்டியாகி காஞ்சி போன மாதிரி ஆகிடும். நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போது அரிசி 1 டம்ளர், பருப்பு 1 டம்ளர்னு வச்சுக்கோங்க, மொத்தம் 2 டம்ளர் வருதா, அதுக்கு 3 மடங்குன்னா 6 டம்ளர் தண்ணி தேவைப்படும். அது கூட 1 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றுவேன். அப்போ தான் வந்து ஆறுனதுக்கப்புறமும் கன்சிஸ்டன்சி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் காஞ்ச மிளகாவில் வந்து தேங்காய் சட்னியும் தான் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கௌதம் தூங்கிட்டு இருக்கும்போது அழுதுகிட்டே எந்திரிச்சு வந்துட்டேன். நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு தான் அழுதுகிட்டு இருந்தான். இங்கே பாரு, அக்காவும் ஸ்கூலுக்கு கிளம்புறா, அக்காவும் நீயும் போகலாம். அதடி தங்கமே, நீ ஸ்கூல் போக ரெடியா இருக்கியா? இங்க பாரு, அக்கெல்லாம் ரெடி. திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, சமி இவ்வளோ நாள் ஸ்கூல் போயிட்டு இருந்தாலே, அது மாதிரி சமி ஸ்கூலுக்கு போட்டோம், நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தான். சமிலாம் வந்து ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு போனான். அவளோட ஃபஸ்ட் டே ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இவன் புதுசாக அழுக ஆரம்பித்தோடனே எனக்கும் கொஞ்சம் எமோஷ்னலாக கண்ணிலேருந்து தண்ணியாக வர ஆரம்பிச்சிடுச்சு. நீ குட் பாய், நீ ஸ்ட்ராங்கான பாய்ல ஸ்கூலுக்கு போய் நிறைய கத்துக்கணும்ப்பா. அக்கா எல்லாம் பாரு, அழவே மாட்டா, அவ டெய்லி ஸ்கூல் போவா, அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. போயிட்டு வரணும் சரியா? இப்ப ரெடி தானே? சரி, என் குழந்தைங்களுக்கான டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், பேக் இதெல்லாம் ஷாப்பில் தேடி அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக கிடைக்கல, அதனால நிறையா ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த பிங்க் கலர் டிஃபன் பாக்ஸ் மட்டும் மெரினா மாலில் இருக்க ஸ்பார் மார்க்கெட்டில் வாங்கினேன். இது ரொம்ப நல்லா இருந்தது. மெயினாக இந்த சைடு டிஷ் வைக்கிற பாக்ஸ்க்கு வந்து ஏர்டைட் மூடியோடு நான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பாக்கு ரெண்டும் மிக்ஸ் ஆகிடுச்சுனா பிடிக்காது, இது வந்து கரெக்டாக இருந்தது, அதனால இது வாங்கினேன். அடுத்து இந்த கிட்ஸ் லஞ்ச் பேக் அமேசானில் 390 ரூபீஸ் ஆச்சு. குழந்தைங்களோட பாக்ஸ்லாம் சின்ன சின்னதாக தானே இருக்கும், அதெல்லாம் வைக்கிறது கரெக்டாக இருக்கும். பெரியவங்களோட பாக்ஸ்லாம் வந்து இதில் வைக்க முடியாது. அண்ட் பாப்பாக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து அல்டர்னேட்டிவாக இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இதில் நடுவில் வந்து பார்ட்டிஷன் மாதிரி அவங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போது வெஜிடபிள், முட்டை இது ரெண்டும் கொடுக்குறோம் அப்படின்னா நடுவில் இதை வச்சுட்டு ரெண்டு சைடும் வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் ஈச் 300 அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் இந்த வாட்டர் பாட்டில் ஃப்ளாஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ திடீர்னு குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிச்சின்னா இதில் சுடுதண்ணி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். அண்ட் இதுக்கடுத்து ஃபுல்லாக ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற இந்த பாக்ஸ், பேக் இதெல்லாம் தான். குழந்தைங்களுக்கு வந்து என்ன வேணும்னு சொல்லி அவங்ககிட்டே கேட்டு வாங்கினது தான். ஸ்பைடர் மேன் பேக் வேணும்னு கேட்டிருந்தேன். அண்ட் பாப்பா வந்து ஸ்டார் போட்ட பேக் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தான், அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் வாங்கி கொடுத்தாச்சு. குக்கரில் வச்ச சாதம் மாறட்டும் தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும், ஏன்னா சூடாக இருக்கிறத விட ஆறினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் திக்காகும் இல்லையா. இந்த கன்சிஸ்டன்சி பாப்பாவுக்கு கொடுத்து விட்றது கரெக்டாக இருக்குன்றனால இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அவளுக்கு பேக் பண்ணி வச்சுட்டேன்.
அண்ட் அவருமே இன்றைக்கி சீக்கிரமாக ஆஃபீஸ் போயிட்டு ஆஃப்டர்நூன் வந்து சீக்கிரம் வந்துடுவாங்க. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவர் கொடுத்துட்றதுக்காக பன்னீர் ரோல் வந்து பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் வந்து எனக்கும் அவருக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து சப்பாத்தி, குழந்தைங்களுக்கு வந்து இட்லி ரெடியாக இருக்குது. இப்போ பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்காக சும்மா ஒரு பவுலில் வந்துட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர், தேவையான அளவு உப்பு இது மட்டும் ஆட் பண்ணிவிட்டு பன்னீரோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுறேன். இதில் பன்னீருக்கு பதிலாக நம்ம மஷ்ரூம் கூட நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வைக்கலாம். இல்லைன்னா உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிறிஸ்பியாக ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுவுமே ரோலில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அவரே புக்ஸில் வந்து சில புக்ஸ்க்கு இன்னும் கவர் போடாமல் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவர் போட்டுட்ருந்தாங்க. நான் தான் குழந்தைங்களையும் குளிக்க வச்சுட்டு சைட் பை சைடு இந்த குக்கிங் வேலையும் பார்த்துட்ருந்தேன். டைம் வந்து லேட் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு டைமை செக் பண்ணிக்கிட்டே தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அவருக்கு ரெண்டு சப்பாத்தி போட்ட போதும். ஆனால் பாப்பாவுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக இந்த பன்னீர் தான் கொடுத்து விட போகிறேன். அதனால் பன்னீரை வந்துட்டு ஃபுல்லாகவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ரோல் பண்ணும்போது நடுவில் வெங்காயம், கேப்சிகம், தக்காளி இதெல்லாம் நீலவாக்கில் கட் பண்ணி பச்சையாகவே வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் பேக் பண்ணி எடுத்து போகிறப்போ தண்ணி விட்டுருமோன்னு ஒரு டவுட்டில் என்ன பண்ணேன்னா பன்னீர் ஃப்ரை பண்ண அதே தவாவில் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். முத நாள் மட்டும்தான் பாப்பாக்கு எல்லாருக்கும் செஞ்ச லஞ்சை வந்து பேக் பண்ணி கொடுத்தேன். அடுத்த நாள்லேருந்து அவளுக்கு மட்டும் அவளுக்கு பிடிச்ச லஞ்சை வந்து பேக் பண்ணி வச்சிடுறேன். வீட்டுக்கு அவள் ஸ்கூல் முடிச்சு வந்ததுக்கப்புறம் நான் மதியம் செஞ்ச லஞ்சை வந்து அவள் எடுத்துக்குவான். இன்றைக்கி நான் எந்திரிச்சதே லேட்டு தான், ஒரு 6 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சேன். ஆனால் ஒரு 7:30 வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி முடிச்சு பேக் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் இன்னமும் ஒருத்தர் வந்து புக்ஸ்க்கு கவர் போட்டுட்ருக்காரு. இவருக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெண்டிங்லேருந்து அதையும் சேர்த்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கெச்சப்பும் மைனஸ் வந்து சேர்த்துருக்கேன், வெஜ் மைனஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மைனஸ், சாஸ், கெச்சப் இந்த மாதிரி எதுவுமே வீட்டில் இல்லை அப்படின்னா தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய் இது மூணையும் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டை அரைச்சு எண்ணெயில் போட்டு நல்லா தொக்கு மாதிரி பண்ணிடுங்க. அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சப்பாத்தி மேலே அப்ளை பண்ணி பன்னீரோடு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரோலை நம்ம ஆஃபீஸ்க்கு இல்லை ஸ்கூலுக்கெலாம் கொடுத்துட்றோம் அப்படின்னா ஒரு சின்னதாக பட்டர் ஷீட்டை கட் பண்ணி கீழே ஒரு சைடு மட்டும் நம்ம சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா எடுத்து சாப்பிட்றப்போ கீழே எதுவும் விழுகாமல் நீட்டாக சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலோட ப்ளே பட்டன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க. நான் வந்து ரீசெண்டாக திண்டுக்கல் போயிருந்தேன் இல்லை, ஒரு 1 மந்த் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது அம்மா வீட்டில் ஒரு வாரம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த அட்ரஸே கொடுத்து நான் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அங்கேருந்து கிளம்பி வந்ததுக்கப்புறம் தான் டெலிவரி ஆச்சு. அதை அங்கேருந்து கொரியர் பண்ணி விடுவேன் நாமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை தான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ அம்மா வரப்போ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் நானும் ஸ்கூலுக்கு போய் அவங்கள விட்டுட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து இட்லியை தான் ஊட்டி விட்டுட்ருந்தேன். ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு கௌதமும் வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு ஸ்கூல் போகிறதுக்கு வந்து ரெடியாக உட்காந்துட்டு இருந்தான். சரி, நீ ஸ்கூலுக்கு போக ரெடியா? காலையில் குழந்தைங்களை ரெடி பண்ணி ஸ்கூல் வேனில் அனுப்பிச்சி விட்ற எல்லா அம்மாவுக்கும் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணும். ஏன்னா இவர் கொண்டு போய் விடுறதுனால 1/2 மணி நேரம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது. லாஸ்ட் மினிட் வரைக்கும் இங்கே ஓடிக்கிட்டே இருக்காங்க. இவங்களை உட்கார வச்சு சாப்பிட வச்சு ரெடி பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. அண்ட் பாப்பாவுக்கு இந்த வருஷம் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா கூட தம்பி வர்றதுனால அவனுக்கு வந்து நான் எல்லாமே நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஷூலாம் மாட்டி விட்டுட்டு கிளாஸ்க்கும் வந்து நான் தான் கொண்டு போய் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டு கிளாஸில் உட்கார வரைக்கும் கௌதம் கொஞ்சம் அமைதியாக இருந்தான். நாங்கள் கிளம்ப போகிறோம்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். எங்களை கிளம்ப சொல்லிட்டாங்க. நாங்கள் நின்றுட்டே இருந்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களையும் வந்து கிளம்ப சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் பெருசாக எந்த வேலையும் இல்லை, நம்ம டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்ருந்தேன். ஆனால் வீடியோ அமைதியாக இருக்கிறதுனால எனக்கு ஏதோ தோணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, நம்ம வந்து மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்காக கிளீனிங் ஒர்க் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெட்ரூமை வந்து க்ளீன் பண்ண போனேன். சித்திரக்கனி வரப்போகுது இல்லையா, சரி அதனால் எல்லா ரூமே வந்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வீடை வந்து தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இந்த ரூமை நான் எவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சாலும் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் திரும்ப வந்துட்டு பல்காக துணி சேர்ந்தது, குழந்தைங்க வந்துட்டு பெயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து டேபிளில் போட்டுறது, இந்த மாதிரி எப்பயுமே இந்த ரூம் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம துணியை வந்து ஃபுல்லாக மடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கே வந்துட்டு ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. துணியை வந்து பொறுமையாக எல்லாத்தையும் மடிச்சு வச்சேன். அண்ட் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, போர் அடிக்கிறதுனாலும் நான் க்ளீனிங் ஒர்க் தான் பார்த்துட்ருப்பேன். அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மைண்டில் ஏதாவது ஓடிட்டுருக்கோம். ஆனால் நம்ம க்ளீன் பண்ணி முடித்தோடனே அந்த டைட்னஸ்லேயே எல்லாமே மறந்துடும். ஸோ அதனாலேயே வந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். அடுத்து இந்த ஃபிஷ் டேங்க் தான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வந்தேன். ஃபிஷ் டேங்க் வந்து குழந்தைங்க இருக்கும்போது க்ளீன் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க வந்து ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு அதை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்கன்றதுனால அவங்க மேக்ஸிமம் வெளியில் போகிற டைம் தான் க்ளீன் பண்ணுவேன்.
அதுவும் இல்லாமல் இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் பேக்காக வந்து ஹென்னா பவுடர் இருந்துச்சு. ஸோ அதை தலையில் போட்டு பண்ணோம் அப்படின்னா க்ளீன் பண்ணி முடிக்கும்போது அந்த ஹேர் பேக்கும் வந்து செட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்னா பவுடரில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுட்டேன். ஹேர் பேக்காக ஹென்னாலாம் போட்டோம் அப்படின்னா நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. அன்றைக்கி வந்து சும்மா தண்ணியை வச்சு அலசிட்டு அடுத்த நாள் தான் திரும்ப வந்து ஆயில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ்க்கு வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுவேன். ஹேர் பேக் அப்ளை பண்ணதும் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு தான் வந்துட்டு கண்டினியூ பண்ணேன். இந்த பம்ப் இருக்கிறனால நம்ம ஃபிஷ் டேங்கை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் இருக்க தண்ணியெலாம் வந்துட்டு ஈஸியாக பம்ப் பண்ணி நம்ம பக்கெட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சுற்றி வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணி நம்ம தண்ணி ஊற்றிட்டு திரும்ப இந்த பம்பை வச்சு தண்ணியை எடுத்துகிட்டு வேறு நல்ல தண்ணி வந்து ஊற்றி வச்சுக்கலாம். கௌதம் ரிட்டர்ன் வரப்போ பஸ்ஸில் வந்துடுவான். சமயம் வந்து பஸ்ஸில் தான் வருவான், ஆனால் இவன் கொஞ்சம் முன்னாடி வந்துடுவான். அதுக்குள்ளே இவரும் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டார். ரெண்டு பேரும் போய் அவனை பிக்கப் பண்ணுறதுக்கு போயிருந்தோம். என்ன விழுந்துச்சு? அப்போ நீ ஸ்நாக்ஸ் சாப்பிடலையா? ஸ்நாக்ஸை வேற கீழே போட்டான்னு ரொம்ப பசியில் இருக்கேன்னு சொல்லியிருந்தான். அதனால் அவனுக்கும் வந்துட்டு அந்த கூட்டஞ்சோறும் பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி வச்சதும் வந்து சேர்த்து கொடுத்துட்டேன். இதுக்கு வந்து அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இவனுக்கு வந்து அப்பளம் எதிர்பார்க்க மாட்டான், இவன் அப்படியே சாதம் எடுத்துக்குவான்றனால கொஞ்சமாக பன்னீரோடு கொடுத்துட்டேன். அண்ட் இப்போல்லாம் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாகவே இருக்குது, வீட்டில் இருக்கவே முடியலன்றனால சரி எல்லாேருக்கும் வந்து ஜூஸ் போடலான்னு சொல்லிவிட்டு இந்த அவகாடோ வந்துட்டு பழமாக வந்து இந்த ஸ்பா சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தேன். அவகாடோ வந்து எப்பயும் பச்சையாக தான் பார்ப்பேன், அது வந்து நம்ம ஜூஸ் போடுறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஆனால் இந்த மாதிரி நல்ல பழம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஜூஸ் போட்டாலும் சரி அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பழமாக அவகாடோ வாங்கி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ சாப்பிட்டது, அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் கழித்து இப்போ தான் வந்து வாங்கியிருக்கேன். ஜூஸ் போடுறதுக்கு வந்து கொஞ்சமாக அவகாடோ அண்டு பால் சேர்த்துட்டு சர்க்கரை இல்லை நம்ம ஹனி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஒயிட் சுகர் தான் சேர்த்தேன், அதான் வந்து போட்டால் நல்லாயிருக்குன்றனால சுகர் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 கிளாஸ் ஜூஸ் ரெடி பண்ணேன், அதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் சுகர் தான் ஆட் பண்ணியிருந்தேன். அதனால் கொஞ்சம் ஹனி வந்து சேர்த்தா நல்லாயிருக்குன்றனால மேலே வந்து கொஞ்சமாக ஹனி மட்டும் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரூட், இந்த சம்மருக்கு கிடச்சிச்சு பழமாக கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே நம்ம ஐஸ்கிரீம் மோல்ல போட்டு வச்சு கூட சில்லுன்னு சாப்பிட்லாம். அண்ட் இந்த டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம், அது வரைக்கும் பாய்.